Decomposition reaction. In a decomposition reaction, a single compound split into two or more simpler substances under suitable condition. It is the opposite of combination reaction. Combination reaction la rendu onna cherum inga onnu renda maarirum pirinjirum. Decomposition la sidaivadaidunu solrom. The generalized scheme of a decomposition reaction is given below. A, B, it gives A plus B. அப்போ ஏ பி சேர்ந்துருக்கு, ஏ தனியாக பி தனியாக டீகம்போஸ் ஆகிட்டு. இப்போ வாட் இஸ் மீன் பை டீகம்போசேஷன்? இன் ஏ டீகம்போசன் ரியாக்ஷன், ஏ சிங்கிள் காம்பவுண்ட் ஸ்பிளிட் இன்டு டூ ஆர் மோர் சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், பிரேக்கிங் அப் த பாண்ட் is the major phenomenon is a decomposition reaction and hence it required energy to break the bond. அப்போ ஏபி வந்து பாண்டிங்கில் இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி தேவை. உடைச்சா தான் ஏவும் பியும் தனித்தனியாக போகும். ஹென்ஸ் இட்ஸ் ரெக்கோர்ஸ் எனர்ஜி டு பிரேக் த பாண்ட் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் எனர்ஜி யூஸ்டு இன் தி டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். நம்ம கொடுக்குற எனர்ஜியை பொறுத்து, நம்ம எனர்ஜி அதிகமாக கொடுத்தா சீக்கிரம் உடைச்சிடும், கம்மியாக கொடுத்தா மெதுவாக உடையும். There are three main classes of decomposition reaction. They are thermal decomposition. Thermalனா ஹீட்டு, ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது உடையும். இல்லை எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹீட் பண்ணால் உடஞ்சி போய். பிளாஸ்டிக் சேர் இருக்குது, நல்லா 100 கிலோ ஆள் உட்காந்தாலும் ஒன்றுமே செய்யாது, ஆனால் கொஞ்சம் தீப்பட்டால் இலைகிருமா இல்லையா? அப்போ அது ஹீட் பண்ணால் மட்டும்தான் ரியாக்ஷன் ஆகும். எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கரண்ட் மூலமாக தான், எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். அப்போது அயான்ஸ் மூலமாக என்ன ஆகும், இது டீகம்போசிஷன் ஆகும். இப்போது உப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன பிள்ளைகளெலாம் உப்பில் என்ன பண்ணுவாங்க, படிக்கலைனா முட்டுப்பட சொல்லுவாங்க. ஆனால் அதே உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டால் கரைஞ்சி போயிருமா இல்லையா? அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் லிக்விட் ஃபார்மில் மாற்றும் போது தண்ணி ஊற்றினா கரைஞ்சிருது சொல்கிறோம். அது ஃபோட்டோ டீகம்போசிஷன். ஃபோட்டோ டீகம்போசிஷன்னா வெளிச்சம் பட்டுச்சுன்னா, ஃபோட்டோ வெளிச்சம் பட்டால் டீகம்போசிஷன் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறான். Do you know a solution of slaked lime is used for whitewashing walls? Calcium hydroxide reacts slowly with the carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on the wall. Calcium carbonate is formed after 2 or 3 days of whitewashing and gives a shiny finish to the wall. It is interesting to note that the chemical formula for marble is also called calcium carbonate. இப்போ கால்சியம் கார்பனேட் என்ன சொல்கிறோம், மார்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இட் யூஸ் கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர். டு யூ நோ மார்பிள் இஸ் கால்டு கால்சியம் கார்பனேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தெர்மல் டீகம்போசிஷன். இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ்டு பை அப்ளையிங் ஹீட். நம்ம ஹீட் பண்ணுறதன் மூலமாக அது என்னவாக மாறிடும், அது வந்து ரியாக்ஷன் எக்ஸஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் த ஹீட்டிங் மெர்குரி டு ஆக்சைட், இட்ஸ் டீகம்போஸ்டு இன் டு மெர்குரி மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் கெட் அஸ் அஸ் த மாலிகுல் இஸ் டிசோசியேட்டட் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். அப்போ ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த மாலிகுல் டிசோசியேட் ஆகுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு தெர்மோலிசிஸ். அப்போ ஹீட்னால நடந்துச்சுன்னா தெர்மோலிசிஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இட் இஸ் எ கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டு எலமெண்ட் பை எலமெண்ட் டீகம்போசிஷன். அப்போ எலமெண்ட் எலமெண்ட் டீகம்போசிஷன். எ காம்பவுண்ட் மெர்குரி ஆக்சைடு இஸ் டீகம்போஸ்டு இன் டு டூ எலமெண்ட் மெர்குரி அண்டு ஆக்சிஜன். ஹியர் 2HGO இட் கிவ்ஸ் ஆன் ஹீட்டிங் 2HG+O2. சிமிலர்லி வென் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட் இட் பிரேக் டவுன் இன் டு கால்சியம் ஆக்சைட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் எ டைப் ஆஃப் காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் காம்பவுண்ட் டீகம்போசிஷன். இப்போ கால்சியம் கார்பனேட் இட் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. In thermal decomposition reaction, heat is applied to break the bond. Such reaction in which heat is absorbed are called endothermic reaction. அப்போ ஹீட்டை வாங்கிட்டு
ரியாக்ஷன் நடக்கிறதால எண்டோதெர்மி. ஒருவேளை ரியாக்ஷனில் ஹீட்டு வெளியே போச்சுன்னா எக்ஸோன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எண்டோதெர்மிக் சொல்கிறோம், ஞாபகமா இல்லையா?